ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் கன்னிக்கு எடுத்த ஒரு குட்டி வீலாக் தான் இது. காய்கறிலாம் அரைஞ்சி வச்சுட்டேன். அடுத்து நல்லா தண்ணி கொதித்தோடனே அரிசியை போட்டாச்சு. அது ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கட்டும். நல்லா பொங்கும் போது நம்ம பொங்கலை பொங்கல் சொல்லிக்கலாம். அப்புறம் காயெல்லாம் வதக்க ஆரம்பிச்சிட்டேன். கத்திரிக்காய், அவரைக்காய், கேரட், அது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு பருப்பும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பொங்கல் பொங்க போகுது. இப்போ நம்ம பொங்கலோ பொங்கல் சொல்லிடலாம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். சாம்பாருக்கு பருப்பெல்லாம் போட்டு காயெல்லாம் வேக வச்சு எடுத்தாச்சு. புளி ஊற்றி இறக்க வேண்டியது தான். அடுத்து பூ வந்து இந்த பூ கிடச்சிது எங்களுக்கு. இதை வச்சு தான் டெக்கரேட் பண்ண போகிறோம். எங்கள் பாப்பாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து சாமிக்கு டெக்கரேட் பண்ணிகிட்ருந்தாங்க. அதுதான் எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்துட்ருந்தா. இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாக போட்டேன், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு. அதனால் கிரைண்டரில் மாவரைச்சிட்ருக்கேன் வடைக்காக. ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போட்டு சாமி கும்பிட்றதுக்கு வச்சுட்டு அப்புறம் மிச்ச வடை இல்லாமல் போட்டு எடுத்தாச்சு. பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் நேரம் ஆனாலும் நைட்டுக்கு கூட பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இந்த கன்சிஸ்டன்சிலே இருந்துச்சு, ரொம்ப கெட்டியாகாமல். அடுத்து சாம்பார் முடிஞ்சிட்டு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணேன், வாழைத்தண்டு பொரியல் பண்ணேன். அப்புறம் சுரக்காய் வேறு அந்த சாம்பாரில் போட்டு மிச்சம் இருந்துச்சு, அதையும் பொரியல் தான் பண்ணேன். வாழைத்தண்டை வந்து மோரில் போட்டு வச்சுருக்கேன் கருக்காமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் நம்ம வழக்கம் போல் தாளித்து விட்டுற வேண்டியது தான். கடுக்கு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சுருந்தா போதும், டக்குன்னு வெந்துடும். அப்புறம் தேங்காய் பூ போட்டு இறக்க வேண்டியது தான். 1 நிமிஷம் தேங்காய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு இந்த பொரியல் ரெடி. அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அடுத்து இது பார்த்திங்கன்னா கோலம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக போட்டது. இது நாங்கள் ஒரு இடத்துக்கு போய் போட போகிறோம், அதனால் வந்து சும்மா இங்கே வந்து பேப்பரில் போட்டு பார்த்துட்டோம். நீங்கள் கூட இதை ட்ரை பண்ணலாம். நம்ம ஊரில் இந்த மண் தரையிலலாம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக. இது வந்து நல்லா நம்ம பானை, கரும்பு, சூரியன் எல்லாமே இருக்கிற மாதிரி இந்த கோலம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அந்த கோலம் தான் போட போகிறேன். ஸோ சும்மா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா வந்து அதுக்கும் கலர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கலர் கொடுத்துட்ருந்தா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து 19 புள்ளி வரிசை கடைசியாக 1 நிறுத்தணும். அந்த கோலம் நல்லா ஈஸியாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும்.
தாலியில் வந்து விநாயகருக்கு அப்புறம் ஆஞ்சநேயருக்கு, ஆஞ்சநேயருக்கு வந்து பட்டர்லேயே வந்து ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அதையும் எடுத்திருக்கேன், வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள். ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இந்த பட்டர் அலங்காரம் வந்து ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி பண்ணது அப்படின்னு சொன்னார் அங்கே இருக்கிற குருக்கள் ஐயா. அது வந்து இன்னுமே அப்படியே அழகாக இருந்துச்சு. அந்த டெம்பரேச்சர் இதெல்லாம் அவங்க மெயின்டைன் பண்ணுறதுனால அது அப்படியே கலையாமல் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது வந்து தமிழ் ஸ்கூலில் கொடுத்துருந்தாங்க பசங்களுக்கெல்லாம் ஸ்வீட்ஸு. பாண்டிச்சேரியில் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அங்கேருந்து தான் வந்திருந்தது. கொஞ்ச நாள் அடிச்சிருந்தாங்க பார்சல் வரத்துக்கு. ஆனாலும் இந்த எந்த ஒரு ஸ்வீட்ஸ்லேயுமே இல்லை, இந்த காரத்துலேயுமே வந்து எண்ணெய் வாசனையே வரல, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து இது வந்து பொங்கலுக்காக ஷாப்பிங் பண்ணலான்னு போயிருந்தோம், அப்போ அந்த மாலில் எடுத்தது. கிறிஸ்மஸ் டைமுங்கிறதுனால கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சு, அதனாலும் கிறிஸ்மஸ் ட்ரீலாம் எல்லா கடையிலையும் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த ஏஸ்டர்ட்டு இதெல்லாம் வந்து இருந்தது, அதெல்லாம் சும்மா எடுத்தேன், நீங்களும் பாருங்கள். வீலாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்புறம் சமையல் வீடியோலாம் ஷார்ட்ஸில் போட்டுக்கிட்டு இருக்கேன், அதனால் உங்கள் டைம்லாம் வேஸ்ட் பண்ணாமல் 1 மினிட்ல எல்லாத்தையுமே பார்த்துடலாம். அந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.